ஓகே, லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு மிக்ஸமோ வெப்சைட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அனிமேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதெல்லாம் ரெடிமேட் அனிமேஷன்ஸ். அந்த வெப்சைட்டில் என்ன அனிமேஷன்ஸ் இருக்குதோ அது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்தராக நம்ம விரும்புகிற மாதிரி நமக்கு தேவைப்பட்ட மாதிரி அனிமேஷன் பண்ணணும்னா அது நாம தான் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு மிக்ஸமோ மாதிரியே டீப் மோஷன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் மூலமாக நம்ம விரும்புகிற மாதிரி அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு தேவையானது ஒரு மாடல். ஸோ நான் வந்துட்டு என்னோடய 3.0 மாடல் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாடல் வந்து கண்டிப்பாக ரிக் பண்ணியிருக்கணும். ஸோ இது ஆல்ரெடி வந்துட்டு நான் மிக்ஸமோ வெப்சைட் யூஸ் பண்ணி நான் ரிக் பண்ணிட்டேன். பட் அனிமேஷன்ஸ் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் டி போஸ்டில் இந்த மாடல் இருக்குது. நமக்கு இப்படி தான் இருக்கணும். அதேமாதிரி அந்த வெப்சைட்டுக்கு நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மாடலை கரெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாடல் வந்துட்டு கரெக்டாக இந்த ஒரிஜின் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும், அதாவது இந்த ஒய்லைனுக்கு மேலே இருக்கணும். இல்லாட்டி அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஓகே, இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம், அதே மாதிரி தான் FBX டெக்ஸ்டர்ஸையும் பேக் பண்ணிடணும். டெஸ்க்டாப்லேயே இருக்கட்டும். காப்பி பேக்டு. ஸோ 3.0 எக்ஸ்போர்ட் FBX. ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு இது தேவையில்லை. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது இருக்குது 3.0. ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சது. இப்போ நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ப்ரௌசரில் டீப் மோஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இது இருக்குது. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. சைன்இன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் நான் சைன் அப் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து டைரெக்டாக சைன்இன் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் மெயில் ஐடி யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் இதோட ஹோம் பேஜ். இப்போ நம்ம பண்ண வேண்டியது அனிமேட் 3D. மற்றது எல்லாமே லாக்கில் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு ப்ரீமியம் வெர்ஷன்ஸ். ஸோ நம்ம இது மட்டும் பண்ண முடியும். இது மட்டும் ஃப்ரீ. ஓகே, இதில் வந்துட்டு உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி வந்துட்டு நான் வந்துட்டு 24 செகண்ட் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ மீதி இருக்கிற 6 செகண்ட்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு டெமோ காட்ட போகிறேன். ஓகே, அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது க்ரியேட். ஸோ நம்ம வந்துட்டு அனிமேஷன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு போஸ் வந்து நம்ம எடுக்க போகிறதில்ல. ஸோ அனிமேஷன் பண்ண போகிறோம், க்ரியேட் 3D அனிமேஷன். ஓகே, டிஃபால்ட்னா இந்த வெப்சைட்டில் இருக்கிற சில மாடல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம்னா நம்மளோட ஓன் மாடல்ஸ். ஸோ நம்ம நம்மளோட 3.0 மாடல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம வந்துட்டு இந்த வெப்சைட்டில் ஃப்ரீயாக 3 மாடல் வந்து நான் அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். அப்லோட். ஸோ ப்ரௌஸ் ஃபைல்ஸ் போயிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதை நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன். அப்லோட். ஓகே, கொடுக்கலாம். ஓகே, நம்ம மாடல் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு தேவையான அனிமேஷனை இந்த மாடலில் செய்ய வைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம க்ரியேட் அனிமேஷன் கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம பண்ண போகிறதுல இதுதான் மெயின். நமக்கு என்ன அனிமேஷன் வேணுமோ அது நமக்கு தான் தெரியும். ஸோ அந்த அனிமேஷனை நம்ம ஒரு ரெஃபரன்ஸாக ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து வச்சுக்கணும். ஸோ நான் வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ ஆன்லைன்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னால் இவ்வளோ பெர்ஃபெக்ட் அங்கே ஷூட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன அனிமேஷன் வேணுமோ அந்த அனிமேஷனுக்கான ஒரு ரெஃபரன்ஸை நீங்கள் ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுக்கோங்க, பெர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி. ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு இதை நான் அப்லோட் பண்ணுறேன். ப்ரௌஸ் ஃபைல்ஸ். இது இருக்குது. ஸோ நம்ம அப்லோட் பண்ணும்போது அதை வந்து அனலைஸ் பண்ணிடும், பெர்ஃபெக்டாக இருக்கா இல்லைன்னு அப்படின்னு. ஸோ இதுக்கும் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம பண்ண போகிற அனிமேஷனுக்கான ரெஃபரன்ஸ் ரெடி. நம்ம அனிமேஷன் பண்ண போகிற 3D மாடலும் ரெடி. இப்போது க்ரியேட் கொடுக்கலாம். ஸோ வந்துட்டு எனக்கு இந்த வெப்சைட்டில் இருக்கிற 6 செகண்ட்ஸ் அனிமேஷன் டியூரேஷன் முடிய போகுது. ஆல்ரெடி 30 செகண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன் 24 செகண்ட். ஸோ மீதி இருக்கிற 6 செகண்ட் இப்போ காலியாக போகுது. ஸோ ஸ்டார்ட் ஜாப். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நம்மளோட ரெஃபரன்ஸ் வந்துட்டு எப்படி எடுத்தால் பெஸ்ட் ரிசல்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா பேரலாலாக இருக்கணும், அதாவது நம்மளோட ரெஃபரன்ஸுக்கு பேரலாலாக இருக்கணும். கேரக்டரோட பிளேஸ்மெண்ட் ஒரு 2-6 மீட்டர் தள்ளி வைக்கணும். அடுத்து லைட்டிங், பெர்ஃபெக்ட் லைட்டிங்காக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த ரெஃபரன்ஸ் மாதிரியே நம்மளோட மாடலும் க்ளீனாக அனிமேட் ஆகுது. ஓகே, பக்கா. ஸோ வந்துட்டு இனிமேல் நம்ம இதை டவுன்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட், எனக்கு வேண்டிய ஃபார்மட் FBX. ஸோ FBX-ஆகவே இருக்கட்டும், டவுன்லோட் கொடுத்துக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்துட்டு உங்களால் ஃப்ரீயாக ஒரு 10 செகண்ட் வீடியோ தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஓகே, நம்ம இப்போ அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ரஸ்ட் ஃபார்மெட்டில் அந்த அனிமேஷன் வந்து டவுன்லோட் ஆயிருக்கும். ஸோ நம்ம அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்டு. ஸோ எனக்கு ஒரு ஃபோல்டர் வரும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம பண்ண அனிமேஷன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி கிடக்கும். ஸோ இதில் வந்துட்டு இந்த இதை நம்ம இம்போர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெலிட். ஓகே, டெலிட். ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட் எபிஎக்ஸ், டெஸ்க்டாப்பில் ஃபோல்டரில் இது. ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு அந்த அனிமேஷன் பண்ண மாடல் ரெடி. நம்ம ப்ளே பண்ணி பார்த்தா, ஸோ என் கான்ஃபிகரேஷன் கம்மிங்கிறதுனால கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் லோவாக இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம ஃப்ரீயாக வந்துட்டு 10 செகண்ட்ஸ்க்கான வீடியோ தான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ உங்களோட அனிமேஷனும் 10 செகண்ட்ஸ் தான் வர மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ப்ரீமியம் மெர்ஷன்ஸை. ஆர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, தனித்தனியாக 10 செகண்டுக்கு அப்லோட் பண்ணி அப்புறம் அந்த அனிமேஷன்ஸை ஒன்றா மெர்ச் பண்ணிடுங்க. ஆர் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்துட்டு நிறைய ஜிமெயில் ஐடி கூட யூஸ் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு சின்ன ட்ரிக் தான். அந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இது ரெடி. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம டீப் மோஷன் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம விருப்பப்பட்ட மாதிரி ஒரு அனிமேஷனை ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு எந்த ஒரு வெப்சைட்டுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக பிளெண்டரில் மட்டுமே ஒரு கஸ்டம் அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த சீரீஸில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ.